அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, கவுண்டிங் ஃபிகர்ஸில் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்றத பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணம், அதுக்குள்ளே ஒரு முக்கோணங்கள் கோடுகள் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளார என்ன இருக்குது, ஒரு ரெட் கலரில் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பிளாக் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குங்களா, உள்ளார ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரையாங்கிள் ஒன்று இல்லைங்களா, ரெட் கலர் ட்ரையாங்கிள் ஒன்று, அப்புறம் ரெண்டு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், 1, 2, 3. அப்போ இந்த 3 ட்ரையாங்கிள் ப்ளஸ் பிளாக் கலர் ட்ரையாங்கிள் ஒன்று, ரெட் கலர் ட்ரையாங்கிள் ஒன்று. அப்போ மொத்தம் இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 5 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு தெரியுதுங்களா, எப்படின்னு சொல்லுங்கள். பிளாக் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, ரெண்டு இல்லைங்களா, அப்புறம் 3, 4, 5 ட்ரையாங்கிள் இருக்குது. இதுதான் பேசுங்க. இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுங்க, ஒரு ட்ரையாங்கிள், அது உள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் மொத்த ட்ரையாங்கிளினுடைய எண்ணிக்கை 5 அப்படின்றத நீங்கள் நான் வச்சுங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நம்ம கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ப்ளூ கலரில் ஒரு ட்ரையாங்கிள் இல்லைங்களா, அது உள்ளார க்ரீன் கலரில் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளார ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் உள்ளார ஒரு ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்துக்குள்ளார ஒரு முக்கோணம், அதுக்குள்ளார ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த ப்ளூ கலரும் இந்த க்ரீன் கலரும் சேர்ந்தால் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை இது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு முக்கோணம், அதுக்குள்ளார ஒரு முக்கோணம் இருக்கும்போது எத்தனை முக்கோணம் நம்ம போட்டிருக்கோம், 5 முக்கோணம் இருக்குது அப்படின்றது நம்ம முதல் கணக்குலேயே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, முதல் மாடல்லே. இப்போ அது உள்ளார ஒரு முக்கோணம் வருது இந்த இதில் பார்த்திங்கன்னா இல்லைங்களா. அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1, 2, 3, 4 அந்த முக்கோணம் தான் ஆட் ஆகும். இதுங்களா என்ன முக்கோணம் ஆட் ஆகுது, இந்த பச்சை கலரில் இருக்க பாருங்க, 1, 2, 3 அது 1 + 4. அப்போ இந்த கணக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு முக்கோணம், அதுக்குள்ளார ஒரு முக்கோணம் இருக்கும்போது நம்ம மொத்தம் எத்தனை முக்கோணம் சொல்லுவோம், 5 முக்கோணம் இருக்குது. திருப்பி உள்ளார உள்ளார ஒரு முக்கோணம் போக ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் போதும். அப்போ இந்த இதில் இருக்கிற மொத்த முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனை, 9. எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 9 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு முக்கோணத்துக்கு உள்ளார ஒரு முக்கோணம் இருக்குது, அது உள்ளார இன்னொரு முக்கோணம் போகும்போது நீங்கள் எத்தனை ஆட் பண்ணிக்கணும், 4 சேர்த்து ஆட் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா. இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்துக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, பிளாக்கில் ஒரு முக்கோணம் இருக்குது இல்லைங்களா, பிளாக்கில் ஒன்று இருக்குது, அப்புறம் ரெட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் க்ரீனில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூவில் ஒன்று இருக்குது இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே தெரியும், அந்த பிளாக் முக்கோணமும் அந்த ரெட் முக்கோணமும் சேரும்போது எத்தனை முக்கோணம் வரும், 5 வரும். இப்போ அது உள்ளார க்ரீன் முக்கோணம் போகும்போது என்ன பண்ணோம், 4 ஆட் பண்ணிக்கணும். திருப்பி அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண, இன்னொரு முக்கோணம் இருக்கு இல்லையா ப்ளூ, அது வர என்ன பண்ணணும், இன்னொரு 4 ஆட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தமாக என்ன வருது, 4 + 4 = 8, 8 + 5 = 13. அப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 13 முக்கோணம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு தெரியுதுங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு முக்கோணம், அதுக்குள்ளார ஒரு முக்கோணம் வரும்போது எத்தனை முக்கோணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், 5 இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு உள்ளார ஒரு முக்கோணமாக பண்ணும்போது நம்ம +4 + 4 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதாங்க இந்த கொஷினுக்கான டிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஒரு முக்கோணம் இருக்குது, அதாவது கருப்பு கலரில் இருக்குது, அடுத்து சிவப்பு கலரில் ஒரு முக்கோணம், அது உள்ளார இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, முதல் கணக்கு பார்த்துருக்கோம். அப்போ வந்து மொத்தமாக 5 முக்கோணம் வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன வருது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கோடு வருது பாருங்க, இந்த மாடல் பார்த்துங்க. இந்த வகையான கணக்குகளை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோடு வருது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான டிப்பை நம்ம ஏற்கனவே வந்து 5 அப்படின்றது தெரியும், இந்த பிளாக்கும் இந்த ரெட் கலர், அதாவது கருப்பு முக்கோணமும் சிவப்பு முக்கோணமும் சேரும்போது 5 அப்படின்றது தெரியும்.
இந்த கோடு வருது இல்லைங்களா, இந்த சைடில் கோடு, அதுக்கு வரும்போது நீங்கள் ப்ளஸ் ஆர் ஆட் பண்ணால் போதும், அவ்வளோதாங்க ஆன்சர் இதுக்கு. அப்போ இதில் மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன வரும் அப்படின்னா 11 வரும். இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 11 முக்கோணம், 11 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த கணக்கு நீங்களே போட்டுருவீங்க பாருங்களேன். இதை பாருங்கள், இதில் இருக்குது ஒரு கருப்பு முக்கோணம் இருக்குது, ஒரு சிவப்பு முக்கோணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 5 அதுக்குள்ளார என்ன இருக்குது, ஒரு பச்சை கலரில் ஒரு முக்கோணம் இருக்குது இல்லைங்களா. அது ஆட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், 4 ஆட் பண்ணிப்போம். உள்ளே ஒரு முக்கோணம் போகும்போது 4 ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த லைன் வரும்போது நம்ம என்ன எத்தனை ஆட் பண்ணுவோம், 6 ஆட் பண்ணுவோம். இப்போ போடலாங்களா. இப்போ அந்த பிளாக் கலருக்கும் ரெட் கலருக்கும் சேர்த்து ஒரு 5 இல்லைங்களா. இப்போ இந்த க்ரீன் கலர் முக்கோணத்துக்கு ஒரு 4. இங்கே சைடில் ஒரு ப்ளூ கலர் கோடு போட்டு ரெண்டாக பிரிக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 6. மொத்தம் என்ன வருது பாருங்கள், 15 முக்கோணம் வருது. அப்போ இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை வந்து 15, 15 முக்கோணம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம் போகும்போது 4 ஆட் பண்ணோம், சைடில் அந்த கோடு வரும்போது 6 ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு சம் பார்க்கலாங்களா. இந்த முக்கோணத்தை பாருங்கள், பிளாக்கு ரெட்டு, அதுக்கு என்ன பண்ணுவோம், 5 இல்லைங்களா. ப்ளஸ் இந்த ப்ளூ, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், 4 ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இந்த பிளாக்கு ரெட்டுக்கு 5, இந்த ப்ளூ முக்கோணத்துக்கு ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கோடு வருது பார்த்தீங்களா, 3 பக்கமும், அப்போ அதுக்கு ஒரு 6 ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த கோடு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த உள்ளார ஒரு கோடு வந்துருக்குல்ல, இந்த முக்கோணத்தை ரெண்டாக பிரிக்குது பாருங்கள். ஒவ்வொரு இப்போ பிளாக் கலர் முக்கோணத்தை ரெண்டாக பிரிக்கிறதுனால சைடில் அது ஒரு 6. இப்போ ரெட் கலர் முக்கோணம், சிவப்பு கலர் முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டாக பிரிக்கும் போது அதுக்கு ஒரு 6. இப்போ என்ன வந்து பாருங்கள், 21 முக்கோணம் வருதுங்களா. அப்போ இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்கள் எண்ணிக்கை 21 அப்படின்றத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது உள்ள முக்கோணம் வரும்போது, இதுக்கு என்ன டிப் என்னென்னா, உள்ள முக்கோணம் வரும்போது 4 ஆட் பண்ணிக்கணும், சைடில் கோடு வரும்போது 6 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த முக்கோணத்துக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்லோவமாக போட்டுடலாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணவே தேவையில்லை, டக்குன்னு இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த நம்பர் நான் வந்துடும், டக்குன்னு போட்டலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட் இல்லையா, அதனால் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ். எப்பவுமே சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழ் நாப்பழக்கமும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பண்ண பண்ண தான் நம்மளுக்கு சுலபமாக அதெல்லாம் வரும், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு விதமான கவுண்டிங் ஃபிகர்ஸை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம் எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.